ஜூலை மாதம் கோவையில் ஒரு கூட்டம் உங்களுக்கு பாராட்டுவில் அந்த கூட்டம் நடக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, எதிரெதிர் அணியில் நின்றா தோல்வி தான் வரும். நீங்கள் அது தவறு, அது தவறு. அப்படி நான் சொல்லவில்லை. நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், வானதி நீ உங்களை போன்றவர்களெல்லாம் என்னை எல்லாவற்றிலும் பின்பற்றக்கூடாது என்று சொன்னேன். நான் நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குவதற்கு நான் தயாராக இல்லை. அதுவே என்னுடைய தோல்விக்கு காரணம். ஆனால் நீங்கள் எல்லாம் சகலகலா வல்லவராக இருக்க வேண்டும் வேலுமணியை போல என்று சொன்னேன். வேலுமணி நம்மோடு இருக்கிற வரை அது நமக்கு சாதகமாக இருக்கும். சகலகலா வல்லவரான வேலுமணி நம்மளுடைய எதிரணிக்கு செல்கிற பொழுது அது நமக்கு பாதமாக போய்விடும், நாம் தோற்று விடுவோம், காணாமல் போய்விடுவோம் என்று சொன்னேன். அதனால் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், நீங்கள் என்னையே பின்பற்றாதீர்கள். நீங்கள் வேலுமணியைப் போல சகலகலா வல்லமை பெற்றவராக வானதி போன்ற அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதுல இதையே நான் அண்ணாமலையிடமும் சொல்லியிருக்கிறேன். நாம் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும், வெற்றி பெறுகின்றவனாகவும் இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய பல கொள்கைகள் இன்றைக்கு நான் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அது போன்று நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் நான் அங்கே சுட்டிக்காட்டேன்.